நடப்பு ஆண்டில் முதன்முறையாக சென்னையில் நேற்று 105 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி எடுத்ததால் மக்கள் வெளியே நடமாட முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வறுத்தெடுத்த நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. வரும் 29ஆம் தேதி வரை கத்திரி வெயிலின் தாக்கம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடப்பாண்டில் முதன்முறையாக சென்னையில் 105.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதனால் சாலையில் கடும் அனல் காற்று வீசியதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் வெளியே நடமாட முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வறுத்தெடுத்த நிலையில் அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. ஒரே அனல் காத்து தான், வேணா அந்தளவுக்கு காற்று இல்லை. நைட்டு போதிலும் பார்த்தீங்கன்னா எப்பயும் அனல் காற்று தான் வீசுவது. வெயில் அந்தளவுக்கு வந்து ஊம வெயில் போல், வேணா ரொம்ப புழுக்கமாக தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. வெப்பம் பயங்கரமாக இருக்குது. ஓவர் வெளியே போகிறதா ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை தூட்டு போனாலும் முக்கால் போட்டு தான் தூட்டு போகிறதா இருக்குது. ரொம்ப இன்றைக்கி அதிகமாக வெயில் அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் இன்றைக்கி ஃபுல்லாக வெயில் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில தான் சார் போயின்னு வந்துன்னு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது வெயிலில். ஆமாம் சார், இன்றைக்கி கூட ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாது நேற்று விட இன்றைக்கி அதிகமாக வெயில். இன்றைக்கி வேலூரில் பார்த்தா நாங்கள் 40 வருஷமாக இருக்கோம். மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இன்னும் இருக்கிற காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வெயிலில் ஸ்டார்டிங் தான், ஸ்டார்டிங்கில் எங்களால் வெளியில் சுத்த முடியல. குழந்தைங்களெல்லாம் யாரும் வெளியில் இந்த வெய்ய டைமில் இட்டு வர வேணாம், வீட்டிலே இருக்கிறது நல்லது. கரூர் பரமத்தியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் ஈரோடு மற்றும் மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் வாட்டியது. தமிழ்நாட்டில் திருச்சி, திருத்தணி, தஞ்சாவூர் உட்பட 14 மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்தது. மலைவாஸ்தலங்களான உதகை மற்றும் கொடைக்கானலில் வழக்கத்தை விட வெப்பம் அதிகரித்திருக்கிறது. கொடைக்கானலில் வழக்கத்தை விட 6 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் உதகையில் வழக்கத்தை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் கொளுத்தியதால் பயணிகள் பாதிப்புக்குள்ளாகினர். இதனிடையே தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்குமாறு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.